இந்து சமய அறநிலையத்துறை திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். இந்து சமய அறநிலையத்துறையுடைய சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கான புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்தினுடைய சார்பில் திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள், மகாமண்டபம், திருமண மண்டபங்கள், அர்ச்சகர்கள் குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டிடப் பணிகளை தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் மதிப்பு சுமார் 56.18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் மற்றும் மகாமண்டபம், அதே போல அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு வளாகம் மற்றும் மலைப்பாதை சீரமைத்தல், மதிர்சுவர் கட்டுதல், ஒருங்கிணைந்த மண்டல இணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகங்கள் கட்டுதல் போன்ற 16 திட்டப்பணிகளுக்கான புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், நாகப்பட்டினம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு 13 இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 16 திட்டப்பணிகளை தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துறையின் முதலமைச்சர் சந்திரமோகன் மற்றும் தலைமைச் செயலர் இறையன்பு உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பல பங்கேற்றிருக்கிறார்கள். நன்றி பாண்டியராஜன், விவரங்களுக்கு.